ஹாய் ஹலோ அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு கேமிங் பிரதர்ஸ் ஆர்மி. ஸோ இன்னைக்கு நம்ம சொல்லி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் வரப்போகிற ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து இங்கே முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதிய இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் ஆல்னு செட் பண்ணிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு என்ன வீடியோக்குள்ளாடி போயிடலாம். ஸோ முதல்ல பார்க்க போகிற அப்டேட்டு தான் இந்த எஃப்எஃப்ஐசியோட அப்டேட்டு தான். ஸோ இந்த அப்டேட்டில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் அவங்க கொடுக்கலாம், கேரக்டர் கொடுக்கலாம், லெவல் 8 கார்டு கொடுக்கலாம், அண்ட் கூட பார்த்திங்கன்னா ஒரு இமோட் கொடுக்கலாம். ஸோ இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில் பார்த்திங்கன்னா நம்ம மெயின் சேனலில், அதாவது பார்த்திங்கன்னா கேமிங் பிரதர்ஸ் ஆர்மியில் பார்த்திங்கன்னா கேமிங் பிரதர்ஸ் சேனலில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே போட்டாச்சு. ஸோ இப்போ கேமிங் பிரதர்ஸ் ஆர்மிலையும் கூட போடுறோம். ஸோ தெரியாதவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம முக்கியமான அப்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாப் அப் பண்ண பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டுக்கு வரமாக டைமண்ட் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கலாம். ஸோ இந்த இவெண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் 100 டைமண்டுக்கு டாப் அப் பண்ண எக்ஸ்ட்ரா ஒரு 100 டைமண்ட் கொடுக்குறோம், அண்ட் 300 டைமண்டுக்கு டாப் அப் பண்ண எக்ஸ்ட்ரா ஒரு 300 டைமண்ட்ஸ் கொடுக்குறோம், அண்ட் 500 டைமண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 500 டைமண்ட் கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் டாப் அப் பண்ணுறவங்களுக்கு டாப் அப் பண்ணலாம். ஸோ முதல்ல தான் அவங்க இப்படி கொடுக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் அப் பண்ணால் அவங்க அவ்வளோ ஐட்டம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் முதல்ல டாப் அப் பண்ணுறீங்கன்னா, ஒரு 100 டைமண்ட் டாப் அப் பண்ணுறீங்கன்னா அவர் 100 டைமண்ட் கொடுப்பான், அவ்வளோதாங்க. இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். நம்ம இப்போ நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளாடி போயிடலாம். அண்ட் இந்த அப்டேட்டை பார்த்தீங்கன்னா பிளிங்கோ இவெண்ட் நம்ம பிரசிலியன் சர்வருக்கு விட்டுருக்காங்க. ஸோ இதில் நமக்கு ஃப்ரீயாக தந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டைமண்ட் இவெண்ட்டில் விட்டுருக்காங்க. ஸோ அவங்க சர்வரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஸோ நம்ம சர்வருக்கு இந்த ட்ரெஸ் அவங்க ஃப்ரீயாக கொடுக்கறதுனாலும் இதே மாதிரி இவெண்ட்டில் விட்டுருந்தா கண்டிப்பாக எடுக்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் இருந்து எடுக்க பார்ப்பீங்கன்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க கைஸ். நம்ம இப்போ நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளாடி போயிடலாம். ஸோ இந்த அப்டேட் தான் எதுக்கு ஷேர் பண்ணேன்னு சொன்னால், நம்ம இந்தியன் சர்வருக்கு மேபி பிளிங்கோ இவெண்ட் மறுபடியும் வரப்போகுது. ஸோ எந்த இதில், அதாவது எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக எந்த ஒரு இதாக இருந்ததாக எனக்கு தெரியலை. ஸோ ஆனால் வரப்போது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் அப்டேட்டை பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம இந்த ரோல் தி டைஸ் இவெண்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிரசிலியன் சர்வருக்கு ஒரு தீம் பாட்ஸ் கன், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு தீம் பாட்ஸ் கன்னில் கிடக்கிற ஒரு கன்னை பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ இது எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்வருக்கு மறுபடியும் இந்த இவெண்ட் வரப்போகுது. ஸோ இந்த கன் வச்சு மட்டும் வரப்போகுதில்ல, அது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரேட் ஆஃப் டபுள் ரேஞ்ச் அந்த கன் இருக்குல்ல, M1987 அந்த ஸ்கின்னு தான் வரப்போகுது. ஸோ அந்த அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீம் பாட்ஸை விட்டுருக்காங்க. ஸோ நம்ம சர்வருக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் தான் விட போகிறாங்க. அண்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை விட நிறைய எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் விட்டாலும் அவங்களுக்கு குழப்பம் ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம சர்வருக்கு தான் ப்ராப்ளம் ஆயிருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த தீம் பாட்ஸ் எல்லாம் நம்ம சர்வருக்கு இப்படி வந்தால் யாரெல்லாம் எடுப்பீங்கன்னு கூட கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சீப்பான விஷயம், இதெல்லாம் யாரெல்லாம் போய் எடுப்பாங்கன்னு தான் எனக்கு கமெண்ட்ல தெரியல. ஸோ பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கூட இதெல்லாம் எடுக்க தான் பார்ப்பாங்க. இதே மாதிரி இவெண்ட்டை வந்து அவங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு காமெடியாக இருக்கும். ஸோ என்ன விக்கான வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். முடிஞ்சவரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, டேக்